ீசு ஆண்டவ ஆவலாய் நாம் செல்லுவோ அழுகிறார் ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோ அவர் பலியனில் கலந்திட அவர் ஒளியில் நடந்திட அவர் பலியனில் கலந்திட திருப்பலியானது உத்திரைக்கிற சலையில் ஸ்தலத்தில் இருக்கின்ற எல்லா ஆண்மளுக்காக இலைப்பாட்டிற்காக வழங்குபவர்கள் திரு திருமதி வின்சென்ட் மேரி செல்வராஜ் மற்றும் அவர் குடும்பத்தார் மற்றும் மறைந்து போன அந்தோனிசாமி மற்றும் செல்வராஜ் இவருடைய ஆண்மை இலைப்பாட்டிற்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய வியாரி புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதா இரயேசு கிறிஸ்துவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் கடவுள் இந்த நாளே நமக்கு பரிசாக தந்திருக்கின்றார் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் எங்கே பார்த்தாலும் சாவின் ஒளி கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது அழகிய சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது காரணம் இந்த ஒரு கொரோனா தொற்றினில் பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் கடவுள் நம்மை விட்டுவிட்டாரா என்ற ஒரு கேள்வி நம்மிலே எழுகின்றது கண் நிச்சயமாக இல்லை கடவுள் நம்மை கைவிடுவதில்லை நம்முடைய வாழ்வை நாம் சற்று அலசி பார்த்து சிந்தித்து பார்த்தால் நாம் செய்த தவறுகள்தான் நாம் செய்த பாவங்கள்தான் இந்த ஒரு திருப்பலியிலே நாம் ஜெபிப்பது என்னவென்றால் ஆண்டவரே நாம் உம்மிடம் தஞ்சம் போக வேண்டும் உம்மிடம் நாம் வர வேண்டும் என்ற ஒரு ஜெபம் நம்முடையதாக இருக்க வேண்டும் இந்த ஒரு கஷ்டகாரமான நேரத்திலும் நாம் எந்த விதத்திலே கடல் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசித்து வைத்து நாம் வளர்கின்றோம் இந்த ஒரு சமயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்த்து இந்த திருப்பொலி இந்த திருப்பலியிலே நாம் ஒன்றாடுவோம் கடவுள் நிச்சயமாக நமக்கு தேவையான அந்த ஒரு சந்தோஷமான வாழ்வை நம் வாழ்வில் இருக்கின்ற அந்த கஷ்டத் துன்பங்களை அகற்றி நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தருவார் என்ற நம்ப என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம் இந்த ஒரு திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள நமக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பாவ உணர்வுகள் அனைத்தையும் நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரங்களின் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரே இரக்கமையும் கிறிஸ்துவே இரக்கமையும் கிறிஸ்துவே இறக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் ஆண்டவரே இரக்கமையும் மன்றாடுவமாக இறைவா உம்மை நம்புவோரே திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அருளினி அதனால் அவர்கள் மேமையின் எல்லாம் தகுதிகளையும் முறியடித்து உமது ஆசினர்களை உண்மையுடன் காத்து கொள்வார்களாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்று பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றேங்களாண்டபுறம் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் திருத்தூதர் பணியிலிருந்து இன்றைய வாசகம் அந்நாட்களில் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியிற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரைக் கண்டார் அவரிடம் ஐனேயா இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார் எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இறக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல்நலம் குன்றி ஒருநாள் அவர் இறந்துவிட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கடத்தியிருந்தனர் யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொற்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிற்று இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபிதா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலறை பாடல் பல்லவி அல்லே ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன் பல்லவீம் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியதும் பல்லவீம் ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டேன் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் உம் பெயரை தொழுவேன் பல்லவீம் பராகம் உம் ஆன்மா யோவான் எழுதிய தூய நடையிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அகாலத்தில் 예수 நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையா இருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பது தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்ததால் அன்றி யாரும் என்னிட வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடர் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்கள் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதிரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி இயேசுவின் வார்த்தை வாழ்வுதரும் வார்த்தை இயேசுவின் வார்த்தை வாழ்வுதரும் வார்த்தை இயேசுவின் வார்த்தை ஆவியை கொடுக்கின்ற வார்த்தை இயேசுவின் வார்த்தை நமக்கு புதிய வாழ்வை கொடுக்கின்ற வாழ்வு வார்த்தையாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்வு சந்தோஷமாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் அதே நம்முடைய வாழ்வு கஷ்டமான ஒரு கொந்தளிப்போடன் அந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று நமக்கு தள்ள நமக்கு தெரியும் இந்த ஒரு உலகத்திலே பார்த்தால் அனைவரும் ஒரு சந்தோஷமான வாழ்வு ஒரு சந்தோஷமான குடும்பம் ஒரு சந்தோஷமான ஒரு சமுதாயம் என்று இந்த ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இதைத்தான் விரும்புகின்றான் ஆனால் அவன் அந்த ஒரு சந்தோஷமான வாழ்வு அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை அடைகின்றானா அவன் சந்தோஷமாக வாழ்கின்றானா என்ற ஒரு செய்தியை என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் இந்த ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கின்றோம் இந்த ஒரு காலத்திலே மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது மனிதன் தன்னுடைய வாழ்வை இழந்து பணம் பதவி என்ற ஒரு நோக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இதன் காரணமாக அவன் அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சந்தோஷமான வாழ்வு இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கின்றான் இந்த வாழ்வு எப்படி நான் மீண்டும் பெற வேண்டும் எப்படி இந்த வாழ்வை நாம் மீண்டும் பெற்று மீண்டும் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற ஒரு கேள்வியும் இன்றைய மனிதர்களுடைய இடை இடைக்கி இருக்கின்றது ஏன் நம்முடைய வாழ்விலும் இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கேட்டு அதை நாம் தியானித்து அதன்படி நடந்தால் கண்டிப்பாக நாம் அந்த ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ் வார்த்தை என்பது நமக்கு ஒரு புத்துயிர் அளிக்கும் வார்த்தையாக இருக்கின்றது நமக்கு பலத்தை கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது நமக்கு இருளாக இருக்கின்ற அந்த வாழ்விலே ஒளியை கொடுக்கும் வார்த்தையாக இருக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எப்படி யுதயா கலேலியா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லா திருச்சபை வளர்ச்சி அடைகின்றது ஏனென்றால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உயிர்த்த பின் சீடர்கள் பல இடத்திற்கு சென்று ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் அச்செய்தியை பிறருக்கு அறிவித்தனர் இந்த மக்கள் எங்களுடைய வாழ்வில் ஒரு புத்துயிர் வராதா நாங்கள் எங்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்காதா என்ற ஒரு சிந்தனையோடு எந்த அந்த ஒரு ஆதங்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மக்களிடையே சீடர்கள் சென்று ஆண்டவர் ஏசு கிறிஸ்தின் வார்த்தைகளை போதித்தார் இவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு மனதில் வைத்து தியானித்து அவர்கள் அந்த வார்த்தையைப்படி அவர்கள் நடந்தார்கள் வாழ்ந்தார்கள் இவர்கள் அனைவரும் வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதைத்தான் இன்றைய முதல் வாசலில் பார்க்கின்றோம் அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது அந்த மக்கள் எந்த விதத்திலே ஆண்டவரேசு கிறிசு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அவர் எந்த விதத்திலே அவர் அந்த வார்த்தையை கேட்டு நம்பிக்கை முழு நம்பிக்கையை வைத்தார்கள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த சீடர்களும் எல்லா இடத்திற்கு சென்று நற்செய்தியை அறிவித்தனர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரால் அவர்கள் நற்செய்தியை அறிவித்து பல அதிசயங்கள் அற்புதங்களும் செய்தார்கள் முதல் வாசலில் நாம் பார்க்கின்றோம் ஐனையா இவன் எட்டு வருடங்களாக முடக்குவாதத்தில் படுத்து கொண்டிருந்தான் நமக்கு ஒரு நாள் இரண்டு நாள் சளி ஜுரம் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் இவன் எட்டு வருடங்களாக முடக்கவாதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் இதை கண்டு பேதுரோ அங்கே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரால் நீர் உன்னுடைய படுக்கையை சரி செய்து கொள் என்று சொன்னவுடன் அவன் எழுந்து சரி செய்து கொண்டு போகின்றான் அந்த முடக்கவாத நோயை குணப்படுத்துகின்றான் என்ன ஒரு அதிசயம் அற்புதம் அதே போலத்தான் யொப்பா நகரிலே ஒரு பெண்மணியை அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்வை கொடுத்து உயிருடன் எழுப்புகின்றார் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தான் இதெல்லாம் நிகழ்ந்தது அதற்கு சாட்சி இன்றைய முதல் வாசகமானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது எனவே அன்பாந்த சகோதர சகோதரிகளை கடவுள் நம்முடைய வாழ்விலும் பல அற்புத அசைகளும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார் நாம் அதை மறந்துவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் என்னுடைய வாழ்விலை பல செய்தால் செய்தால்தான் நான் நம்புகின்றனா நம்பிவிட்டு அவர் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி இந்த சீடர்கள் எல்லா இடத்திற்கு சென்று நச்செய்தி அறிவித்தார்களோ அந்த மக்களும் அந்த நச்செய்தியை பெற்றுக்கொண்டு தம் அவருடைய வாழ்வாக்கி கொண்டார்களோ அதே தான் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் அந்த வழியிலே நடக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் அவருடைய விசுவ விசுவாசத்தில் வளர வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்கின்றது அந்த வாழ்வு தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார் இந்த ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் வளர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது அப்பொழுது தூய ஆவியார் நம்மிலே குடிக்கொள்வார் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றோமா அவருடைய வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நட்சத்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் பல சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார்கள் அவருடைய சில வார்த்தைகளை கேட்டு இவர்கள் கொந்தளித்து அவர்கள் ஆண்டவரேசு கிறிஸ்து விட்டு விலகுகிறார்கள் இதைத்தான் இன்றைய நச்சைது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் பல முறை நாம் ஆண்டவரேசு கிறிஸ்து நற்செய்தியை வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதில்லை இதே மக்கள்தான் ஆண்டவரேசு கிறிஸ்துவை ஒரு தலைவனாக அவர்களை ஆண்டவரேசுக்குரிய ஒரு தலைவனாக நியமிக்க வேண்டும் என்று முன் வந்தார்கள் ஆனால் இந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவரை விட்டு விலகினார்கள் என்பதை என்னுடைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் இதை இந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரை பன்னிரு சீடரையை அழைத்து அவர்களையும் கேட்கிறார்கள் நீங்களும் என்னை விட்டு விலகி போவீர்களா என்று ஆனால் சீமோன் பேதுரு முன்வந்து ஆண்டவரே நாம் எங்கே செல்வது வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடம்தான் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை அந்த ஒரு விசுவாசத்தை பறைசாற்றுகின்றான் சீமோன் பேதுருவின் அந்த ஒரு வாழ்க்கையை பார்த்தால் நம் அனைவருக்கும் தெரியும் எப்படி அவன் மாறிதான் என்று ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது தன்னுடைய அவ்வப்போது அவனுடைய அந்த விசுவாசத்தை பறைசாற்றுகின்றான் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் அதே போல தான் இன்றைய நச்சயவாசிகளும் பறைசாற்றுகின்றான் வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தான் இருக்கின்றது நாங்கள் எங்கே போவது என்ற ஒரு விசுவாசத்தை அறிக்கை இடுகின்றான் எனவே அன்பாந்த சகோதர சகோதரிகளை வாழ்வு தரும் வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை அந்த வார்த்தையை கேட்டு நாம் நம்புகின்றோமா பேதுரு அந்த வார்த்தையில் நம்பினான் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு புது வாழ்வை கொடுக்கும் என்னுடைய வாழ்வில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த ஒளியின் அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் பேதர்விடம் காணப்படுகின்றது நாம் நம்புகின்றோம் நீங்கள் அர்ப்பணமானவர்கள் என்பதையும் அவன் சொல்கின்றான் எனவே அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றோமா அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோமா அந்த வார்த்தையை நாம் தினமும் படிக்கின்றோமா தியானிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் குடும்பமாக உட்கார்ந்து நாம் திருவிவெளித்தை படிக்க வேண்டும் பெற்றோர்கள் அந்த தங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் கதையின் மூலியமாக சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களுடைய இதயத்தில் ஆண்டவரேசு கிறிஸ்து யார் என்று அந்த ஒரு தன்மையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவ் இயேசு கிறிஸ்து யார் என்று தெல்ல தெளிவாக அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த ஒரு சூழ்நிலையிலே பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு முதல் காரியமாக இருக்கின்றது எனவே அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரேசு கிறிஸ்து கொடுக்கும் அந்த ஒரு புது வாழ்வு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையில் நாம் முழு நம்பிக்கையை வைத்து வாழ வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் தினமும் படித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்வாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் இந்த ஒரு கொரோனா தொற்றின் காலத்திலே நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சூழ்நிலையை அகற்றி நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஒரு வரத்துக்காக இந்த ஒரு திருப்பலியில நாம் அன்றாடுவோம் காணிக்கை தரும் நீ சகோதர சகோதரிகளை என்னுடைய முங்குடிமான இப்பலி உள்ள தந்தையாக இருநே கேட்கும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை கொண்டதை ஒருபோதும் இழந்துவிடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இத எங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவின் கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அழைத்து வரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்து வரும் அவரே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது

தூயவர் தூய்மை தூய்மைக்கு முற்று ஆகவே முடி ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வைமாறு மனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் மூடல் அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள்

ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிரீசின் இறப்பனையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திருமுன் இன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்த எங்களை ஏற்றிக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிரீசின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தறலும் மேலும் உயர்த்தமை எதிர்நோக்கும் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருதூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேத்தும் அறுமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சையும் என்றென்று உமக்கு உரியதே ஆமே ஆ இப்பரின் கட்டிலையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுலவும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்களாம் ஆண்டவரையே தீமையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியம் உமதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதலுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருள் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்

உம்மை என் ஆன்மாவிற்குள் வரவேற்க ஆசையாயிருக்கிறேன் திருவருட் சாதனத்தின் வழியாக உம்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இப்புனிதமான நற்கரணை பிரசனத்தின் வழியாக என் இதயத்தில் தங்கியறலும் நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை பற்றிக்கொள்ளவும் உம்மை விட்டு விலகாமல் உம்மோடு இணைந்து வாழ வரம் தாரும் ஆமேன் ில் நான்ன்றாக உயிரி நின்றாக இந்நில்வாயின் மன்னுவ இந்நில்வாயின் மன்ன தந்தையை அவர்களுக்காக வேண்டுகின்றேன் அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக இதனால் நீரை என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கின்றார் ஆண்டவர் அல்லேலூயா மன்றாடுவோமாக ஆண்டவரே பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்துள்ளவும் வேண்டுகின்றோம் அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வர்களாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவுமை மன்றாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி சூசைப்பர் ஆண்டு ஜபம் மீட்பின் பொறுப்பாளரே புனித கன்னிமரியாவின் துணையாளரே வாழ்க கடவுள் தமது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார் உம்மிடமே மரியா தனது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார் உம்முடனே கிறிஸ்து மனிதரானார் பெற்ற புனித சுசேப்பரை எங்களுக்கும் உண்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும் அருள் இரக்கம் தைரியத்தை பெற்று தாரும் அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரலும் ஆமீன் தாயின் அவள் தாழை பணிந்தே See? in